ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டியதின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளும் விதமாக கோவை சுகுணாப்பி பள்ளியில் மாணவர்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. கோவை காலப்பட்டி பகுதியில் சுகுணாப்பி பள்ளி உள்ளது. இங்கு மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பயன்படும் வகையில் அவர்களிடம் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த வகையில் சுகுணாப்பி பள்ளியின் சேர்மன் லட்சுமி நாராயணசாமி, தலைவர் சுகுணா லட்சுமி நாராயணசாமி, முதல்வர் பூவனான், கல்வி ஒருங்கிணைப்பாளர் ஷோபா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற மாணவர்களுக்கு தலைவர், மாணவிகளுக்கு தலைவி, விளையாட்டு செயலாளர், கலை மற்றும் கலாச்சார செயலாளர், ஹவுஸ் கேப்டன், துணைத்தலைவர் உள்ளிட்ட பதவிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. வேட்புமனு தாக்கல், பிரச்சாரம் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டு மாணவர்களுக்கு கையில் மை வைத்து கண்ணி மூலம் வாக்களித்தனர். இதுகுறித்து ஆசிரியர்கள் கூறுகையில், பள்ளி மாணவர்கள் தேர்தல் முறைகளை பற்றி சிறுவயதிலேயே அறிந்து கொள்வதற்காக தேர்தல் நடத்தப்படுகிறது. கல்வி மட்டுமல்லாமல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அந்த வகையில் இது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்றனர். நாங்கள் வந்து ஜனநாயக முறை நடத்துகிறோம். குழந்தைகளுக்கு வந்து ஓட்டு உரிமை என்றால் என்ன, ஏன் ஓட்டு போடணும், எதுக்காக ஓட்டு போடணும், ஓட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்பில். அப்போ தான் ஒரு சிட்டிசன்னா கண்டிப்பாக ஓட்டு போடணும். அப்போ நாங்கள் வந்து ஒரு ஐபேடில் வச்சு அந்த குழந்தைங்களோட ஃபோட்டோ வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இது செலக்ட் ஹெட் பாய், ஹெட் கேர்ள், கல்ச்சரல் செக்ரட்டரி, ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, அப்புறம் வந்து ஹவுஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லாம் சான்ஸ் கொடுக்குறோம். குழந்தைங்க வந்து அதே மாதிரி நாங்கள் அந்த மை வைக்கிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்குமோ வாழ்க்கையில் அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே அதை தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் ஸ்கூலுக்கு, இதை குழந்தைங்களுக்கு இதை வந்து எஜுகேட் பண்ணது தான் இந்த மாதிரி பண்ணுறோம். எலெக்ஷனுங்கிறது இருக்குது. எலெக்ஷன் வைக்கிறதுனா முதல்ல வந்து யார் யார் தலைவராக விருப்பப்படுறாங்களோ அவங்ககிட்ட நாமினேஷன்ஸ் வாங்கிட்டு, அவங்கள வந்து நாமினேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் முடிஞ்சப்புறம் அவங்கள வந்து கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறோம். கேண்டிடேட் அனௌன்ஸ் ஆனப்புறம் அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு பேசுகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த ஸ்கூலுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அகடமிக்ஸ் ஆகட்டும், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆகட்டும், எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறாங்கிற பேசி அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. இதில் வந்து எலக்ட்ரானிக் முறையில் எலெக்ஷனில் இவங்க வந்து இங்கே ஓட்டு போடுறதுக்கு ஒரு நல்ல வழக்கமாகவும் இது அமைகிறது. மறுபடியுமே இந்த எலெக்ஷனானது ஜனநாயக முறைப்படியில் நான் சொன்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கு. அந்த மாணவர்கள் வந்து சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைது. ஏன்னா ஒரு தேர்வு முடிஞ்ச ஏற்பாடு, இந்த தலைவருக்கான தேர்வு முடிஞ்ச ஏற்பாடு, அதிலிருந்து பள்ளியிலிருந்து இந்த முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்கள் சேர்ந்து அதை முடிவெடுக்கிறாங்க. எத்தனை பேர் அதில் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைவர்கள் அவங்க வந்து மாணவருடைய உரை நிகழ்த்துகிறாங்க, அவங்களுடைய திறமையை சொல்கிறாங்க, அவங்களுடைய என்ன முயற்சி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை முறைப்படி அதன் முறைப்படியில் அவங்க தேர்வு செய்கிறாங்க. அதனால் இது வந்து ஜனநாயக முறைப்படி இருக்குது. இது பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதவும் அப்படின்னு நம்புகிறோம்.